மைல்கல்லாக புதிய மைல்கல்லாக தென்னிந்தியாவில் முதன் முறையாக நம்முடைய என்டையர் சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாநில அரசு மருத்துவமனையில் இந்த பெட் ஸ்கேன் புற்றுநோயினுடைய புற்றுநோயை கண்டறிந்து அந்த புற்றுநோயுடைய அந்த ஸ்டேஜை கண்டறியக்கூடிய 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பெட் ஸ்கேனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் மதுரை மாவட்ட மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்ற தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த பெட் ஸ்கேன் வசதியானது குறிப்பாக தென்னிந்தியாவில் எந்த மாநில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கிடையாது. தமிழ்நாட்டிலையும் இதுதான் முதன்முறையாக, அதிலும் குறிப்பாக மதுரை அரசு ராஜாஜி இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த பெட் ஸ்கேனானது 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெட் ஸ்கேன். பொதுவாக வந்து இது தனியார் மருத்துவமனையில் 25,000 ரூபாய் வந்து ஒரு பெட் ஸ்கேன் எடுக்கணும்னா 25,000 ரூபீஸ் செலவாகும் நோயாளிகளுக்கு. இன்றைக்கு அரசு மருத்துவமனையில் குறிப்பாக முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் முற்றிலும் இலவசமாக எந்தவித கட்டணமும் இல்லாமல் காப்பீடு திட்டத்தின் கீழே இந்த பெட் ஸ்கேன் எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பெட் ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் தனியாக வெளியிலிருந்து பொதுமக்கள் எடுக்கணும்னா கூட 11,000 ரூபாய் என்று அந்த விலை நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன். மதுரைக்கு மட்டுமல்ல, என்டையர் நம்முடைய மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய தென் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக பயன்பெறத்தக்க வகையில் இந்த பெட் ஸ்கேன் மதுரையில் முதன் முதலாக நிறுவப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே இது முதன்முறையாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னதாகவும் கல்கத்தாவில் வந்து ஒரு பெட் ஸ்கேன் நிறுவப்பட்டது. ஸோ அந்தளவிற்கு மருத்துவ வசதியை சென்னைக்கு இணையாக 2வது மருத்துவ தலைநகரமாக இன்றைக்கு மதுரை தொடர்ந்து மிகு அம்மாவுடைய ஆட்சியில் முதலமைச்சருடைய பல்வேறு முயற்சிகளில் இன்றைக்கு வந்து மதுரை வந்து மிகப்பெரிய மருத்துவ 2வது தலைநகரமாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். புதிய கருவிகள் வந்திருக்கிற பட்சத்தில் கூட புதிய கட்டடங்கள் இங்கே இருக்கு சார். ஆனால் பழைய கட்டடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார சீர்கேடு இருக்கத்தான் செய்யுது. நோயாளிகளுக்கு வந்து அந்த படுக்கை வசதிகள் இல்லாமல் தான் இருக்கு. பல்வேறு சிக்கல்கள் கழிப்பறைகள் முதற்கொண்டு சுத்தம் இல்லாமல் தான் சார். உங்களுக்கு தெரியும், அதாவது மதுரை மருத்துவக் கல்லூரி என்பது மிக சென்னைக்கு அடுத்தபடியாக அதிகமான அளவிற்கு நோயாளிகள் புறநோயாளிகளாகவும் உள்நோயிலும் வந்து செல்லக்கூடிய பகுதி. அதனால தான் ஜைகா திட்டத்தில் நம்ம வந்து இந்த மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு மிக அதிக நவீன முக்கியத்துவம் கொடுத்து 291 கோடி ரூபாய் ஜெய்கா திட்டத்தில் நம்ம நிதி ஒதுக்கியிருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட வந்து 150 கோடி அளவிற்கு புதிய கட்டிடங்கள் வர இருக்கின்றன. அதுக்கு உண்டான பூர்வாங்க பணிகள் கன்சல்டேஷன் எல்லாமே முடிஞ்சு டெண்டரிங் ஸ்டேஜில் இருக்குது. அதனால் 291 கோடிக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்குது. கூடுதலாக ஜெய்கா திட்டத்தின் கீழே மாண்புமிகு முதலமைச்சர் வந்து 291 கோடி ரூபாயை இங்கே நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒதுக்கி இருக்கிறார். ஆக ஜெய்கா திட்டம் 150 கோடியில் திறந்து வைக்கப்பட்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த எம்சிஹெச் சென்டர்ஸ், இப்போ இந்த பெட் ஸ்கேன், இவையெல்லாம் சேர்க்கின்ற பொழுது இந்தியாவில் ஒரு எந்த ஒரு மாவட்டத்திலும் இல்லாத மருத்துவ வசதி இங்கே கிடைத்திருக்கிறது. விரைவில் வந்து 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள லீனாக் லீனியர் ஆக்சிலேட்டர் என்ற அந்த புற்றுநோய்க்கான அந்த கருவியும் மதுரைக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பெட் ஸ்கேனே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தமிழ்நாட்டில் வந்து சேலம், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, காஞ்சிபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த அடுத்த ஆண்டு அதுவும் நிறுவதற்கான பூர்வாங்க பணிகளை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். சென்னையில் இதே பெட் ஸ்கேன் வந்து இன்னும் ஒரு சில வாரங்களில் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக பணிகள் இன்ஸ்டலேஷன் பணி நடந்துட்டு இருக்கு. அதை மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தொடங்கி வைக்க போறாங்க. இந்த ஓராண்டுல மட்டும் தமிழ்நாட்டில் 95 சிடி ஸ்கேன், இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 95 சிடி ஸ்கேன், 28 MRI equipment, அதுக்கு முன்னாடி ஒரு MRI பெறுவது மிகப்பெரிய கடினமாக இருக்கும், 28 MRI, 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள 9 லீனியர் ஆக்சிலேட்டர், இப்போ 5 பெட் ஸ்கேன் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, 1 பெட் ஸ்கேன் திறந்திருக்கிறோம். ஸோ இப்படி வந்து அதிநவீன உபகரணங்களை வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தமிழ்நாடு மருத்துவத்துறைக்கும் அன்பு முதலமைச்சர் அவர்கள் பெரிய அளவில் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. இது வந்து நிச்சயமாக பொதுமக்களுக்கு நோயாளிகளுக்கு மிகப்பெரிய அரசு மருத்துவமனையை நம்பி வரக்கூடிய நோயாளிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எய்ம்ஸ் வந்து திட்டமிட்டபடி போயிட்டு இருக்கு. இதில் பூர்வாங்க பணிகள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட், உங்களுக்கு தெரியும் பெரிய ப்ராஜெக்ட். இதில் எந்த தடையும் இல்லாமல் நம்ம லேண்ட்லாம் கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு. திட்டமிடக்கூடிய பூர்வாங்க அடிப்படை பணிகள் வந்து வடிவமைப்பு பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. திட்டமிட்டபடி பணிகள் நடக்கும், அதோட எந்த தொய்வும் இல்லை.
ஒப்படைச்சு லேண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுச்சு. டிரான்ஸெண்டர் வந்து நம்ம கடந்த முறை செப்டம்பர் போட்டுக்கிறத அறிவித்தோம். திருநங்கைகளுக்கான சிறப்பு கிளினிக் அமைக்கப்பட்டு சென்னையில் நம்ம இன்னாகரேட் பண்ணிட்டோம். இங்கே 8 இன்னாகரேட் அதுவும் பண்ணிடுவோம், ரெடி ஆயிடுச்சு பண்ணிடுவோம், அதுவும் பண்ணிடுவோம். ஆமாம், சென்னையில் பண்ணிட்டோம், இங்கே பண்ண போகிறோம். ஆமாம், அதாவது இப்போ அரசு எடுத்து உங்களுக்கு தெரியும், ஒரு பாதிப்பு வந்தோடனே அரசு எடுத்த அதுக்கு முன்னாடி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம். தொடர்ந்து நம்ம தொடர் நடவடிக்கை, அதாவது கண்டினியூஸ் மானிட்டரிங், எஃபெக்டிவ் மானிட்டரிங், கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தோம். அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி நம்ம கடுமையாக பண்ணோம். ஸோ இப்போ நல்ல வந்து ஒரு டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்குது. எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்தவரை எத்தனை வருடங்களில் நிறைவேறுவதற்காக அவங்க அவங்களுடைய காலம்படி 36 மாதங்கள் அவங்க வந்து திட்டமிட்டிருக்கிறாங்க. மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. பணிகளில் தொய்வில் மாநில அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. பூர்வாங்க பணிகள், வடிவமைக்கூடிய பணிகள், திட்டமிட பணிகள், அந்த மாதிரியான வந்து ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருக்கு. பணிகள் தொய்வில்லாமல் நடக்கும். அறிவிக்கப்பட்டு ஒரு வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. பெரிய ப்ராஜெக்ட்ல திட்டமிட்டபடி நடக்கும். நல்ல ப்ராஜெக்டை தெளிவாக சொல்லிக்கிறேன். மதுரை மாவட்ட மக்களுக்கு பயன்படுற ஸ்கீமு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணி எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில் 25,000 ரூபா நம்ம நேற்று வரைக்கும் வெளியில் போய் கொடுத்து பெட்ஸ்கேன் எடுத்தோம். இன்னைக்கு இது மதுரையில் திறந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள்லாம் மதுரைக்கு வந்து அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு வாய்ப்பாக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் உதவி செஞ்சீங்கன்னா நம்முடைய எல்லாருக்குமே நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் எந்த நோயும் வரக்கூடாது. அதான் அரசுடைய நோக்கம். வந்தால் அதை உயர்தர உச்சபட்ச சிகிச்சையை அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பதை நீங்கள் ஊடகத்துறை நண்பர்களும் இதை வெளியிடும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு எம்பி பேசுகிறாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டு அது வந்து உடனடியாக திறந்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நேற்றைக்கு முன்தினம் முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் நான் கொண்டு சென்றேன். உடனடியாக அதை திறப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி அறிவிதை தெரிவித்துக் உடனடியாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பெட் ஸ்கேன் மிஷினை துவக்கி வைத்து அதை மக்களின் பயன்பாட்டுக்காக துவக்கி வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஏறக்குறைய தென்னிந்தியாவில் நம்முடைய மாநிலத்தில் முதன் முதலில் இந்த பெட் ஸ்கேன் மிஷினை மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொடுத்ததற்காக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்திற்கும் அமைச்சருக்கும் என்னுடைய நன்றி அறிதலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இது வந்து ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு அரசு மருத்துவமனை அல்ல, தென் மாவட்டங்களுடைய முழுமையான அரசு மருத்துவமனை. இதற்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டியிருக்கிறது. குறிப்பாக பல திட்டங்களை இப்போது அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். குறிப்பாக இதனுடைய டிரைனேஜ் வடிகால் வசதி மிக பழமையானதாக இருக்கிறது. அதை நவீனப்படுத்தினால்தான் இந்த வளாகத்திற்குள் சுற்றுச்சூழலையும் சுகாதாரத்தையும் நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அதையும் விரைவிலே இங்கே அமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். மதுரை வந்து உங்களுக்கு தெரியும் 1986 1986 புரட்சி தலைவர் வந்து முதல்ல ஒரு சிடி ஸ்கேன், அதாவது தமிழ்நாட்டிலேயே முதல் சிடி ஸ்கேனை 1986 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இங்கே மதுரையில் திறந்து வச்சாங்க. அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அம்மாவுடைய அரசு சார்பில் ஃபஸ்ட்டு பெட் ஸ்கேனை வந்து மதுரையிலே தொடங்கி வச்சுக்கிறாங்க. அதனால் மதுரைக்கு நிச்சயமாக இது போன்ற திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். குறிப்பாக அந்த நேரத்தில் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் செல்லூர் ராஜ் அவர்களுக்கும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சருக்கும் நன்றி. ஏன்னா தொடர்ந்து இதை வந்து அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க, கோரிக்கை வச்சாங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.